ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு த ஷோ பிக் பாஸ் பரிதாபங்கள். 37 நாள் பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். 37 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம விஷாண்ட் ஒரு அட்டகாசமான சாங்ஸோடு தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே காலை பொழுது முடிஞ்சது. அப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்குன நேம் வந்து பாட்டி சொல்லி தட்டாதேன்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்கில் வந்து அர்ச்சனா தான் பாட்டியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 5 பிள்ளைங்க. அவங்களோட 5 பிள்ளைங்களை வந்து ஒன்று சம்ஜுதா தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் வந்து பார்த்துக்கொள்வது சம்ஜுதா. சம்ஜுத்தான மகள் தான் வந்து அனிதா, அதாவது பாட்டின செல்ல பேத்தி வந்து அனிதா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு, அதாவது அவங்களோட பிள்ளைகள் வந்து ஹாரி, சோம், சம்ஜுதா, ஜித்தன், ரமேஷ் தான் அவங்களோட பிள்ளைகள். இதுவரைக்கும் மிங்கிள் ஆகாதவங்களை தான் பிக் பாஸ் வந்து சேர்த்து வைக்கணுன்ட்ருக்கு. ஜித்தன் ரமேஷோட ஒய்ஃப் வந்து சனம், நம்மளோட ஹாரியோட ஒய்ஃப் வந்து சுஜித்ரா, அதாவது சோமோட ஒய்ஃப் வந்து ரம்யா பாண்டி, அவங்களோட பிள்ளை வந்து கேபில்லா. இப்படியெல்லாம் அவங்களோட குடும்பமாக இருந்தாங்க. அப்புறம் வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க விஷயம் என்னென்னு சொன்னால், பாட்டியின் பிள்ளைகளுக்கு வந்து சொந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்ன்ற ஒரு ஆசையில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியூர்லேயோ வெளிநாடுகளுக்கு போய் பணம் சம்பாதிக்க போயிட்டாங்க. ஆனால் வந்து பண்டிகைகளுக்கு கூடவே அர்ச்சனா பாட்டி கூட இல்லாமல் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு பண்டிகைகளும் நம்மளோட பாட்டி அர்ச்சனா வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. வந்து பிள்ளைங்க வராங்களான்னு சொல்லிட்டு அவங்க வரவே இல்லை. ஒரு வேலை செஞ்சால் தான் அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன வேலைன்னு சொன்னால், சொத்தை பிரித்து வச்சுன்னு ஒரு லெட்டர் போட்டாங்க. சொத்தை வந்து நான் பிரித்து வைக்க போகிறேன், நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுவாங்க. அந்த லெட்டரை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் வந்தாங்க. வரும்போது அர்ச்சனா வந்து சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நான் வந்து இந்த சொத்தை வந்து என்ன ரொம்பவே சந்தோஷப்படுத்துகிறவங்களுக்கு இந்த சொத்தை கொடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு வந்து கூப்பிட்டு வந்து ரியோவை வந்து கூப்பிடும். ரியோவை கூப்பிட்டு வந்து சொல்லும் என்னென்னு சொல்லணும், என்ன சொல்வாருன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அதாவது அர்ச்சனோட மகளும் ஒரு சயின்டிஸ்ட் தான், நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து சோமை வந்து கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, நீங்கள் தான் அர்ச்சனோட மகன், நீங்கள் வந்து இந்த சொத்து எப்பயாவது ஆட்டியே போடலாம், உங்களோட ஒய்ஃப் ரம்யா பாண்டி பிள்ளைங்க மூணு பேருமா டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஆட்டையை போடலாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா வந்து சொல்லுவாங்க, இந்த சொத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னால், நீங்கள் எல்லோரும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு ஆளாக மாறி வந்து இந்த சொத்தை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். நீங்கள் யாராக டிசைட் பண்ணி பாதுகாத்து கொள்வீங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தர் வந்து அந்த சொத்தை வந்து மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட சிவானியும் வந்து பாலாஜியும் வந்து அண்ணன் தங்கச்சியாக விட்டுருந்தாங்க. அவங்க வந்து சும்மாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா கதைச்சிட்டு இருப்பாங்க. பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணனை விட்டது ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு, ரொம்பவே எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லாமே பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் வந்து நம்ம சனம் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், சனத்துக்கும் பாலாஜிக்கும் சண்டை தானே, பாலாஜியை சனத்துக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சிவானிக்கு கூட நம்ம சிவானி கூட சனத்தை பிடிக்காது. அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பிக்பாஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க சனம் வந்து, எனக்கு வந்து பாலாஜியை வந்து மாற்றிட்டாங்க, என்னுடைய பிள்ளையாக வேணாம், என்னால் வந்து நடிக்க முடியலைன்ற அந்த மாதிரி சொல்லுவாங்க. பிக் பாஸ் வந்து சொல்லும், இல்லை இல்லை, நீங்கள் கேமை வந்து மக்களுக்கு அப்போ தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் அப்படி மாற்றி தர முடியா, நீங்கள் சும்மா நடிவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் போய் ஆரிட்ட கூட சொல்லுவாங்க, ஆரிட்ட போய் சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால், எனக்கு ரொம்பவே பாலாஜியோட விளையாட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பாலாஜியோட நான் விளையாடல அந்த மாதிரி சொல்லும்போது ஆரி வந்து சொல்லுவார், இல்லை இல்லை, நீங்கள் கேம் தானே சும்மா விளையாடுங்க அந்த மாதிரி சொல்லுவார். ஆனால் வந்து சனம் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க பாலாஜியோட விளையாடாமல். பாலாஜி சிவானியோடையெல்லாம் அவங்க கதைக்க மாட்டாங்க, ஏன்னு சொன்னால் சனம் வந்து ஒரு விஷயத்த சொன்னால் கூட பாலாஜி சிவானி வந்து கேட்கவே மாட்டாங்க, அதனால் அவங்க கதைக்கவே மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்மளோட சனத்துக்கு மாறிக்கு முடிச்சு சண்டை வருது. என்னென்னு சொன்னால், இந்த கிச்சன் டீம்லேருந்து வந்து சனமும் மாறி ரொம்பவே ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. என்ன சண்டைன்னு சொன்னால், சனம் வந்து கொஞ்சம் வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. என்ன மைண்ட் செட்லேன்னு சொன்னால், பாலாஜியை தனக்கு புள்ளியாக வச்சுருக்காங்களே, நல்லபடியாக நான் கேமில் விளையாட முடியலையே, நாளைக்கு கமல் சார் வந்து என்னை கேள்வி கேட்பாரு, அந்த மாதிரி ஒரு வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அதனால் நம்ம ஆரி போய் கேட்பார், டஸ்ட்பினில் வந்து சோறு கொட்டியிருக்கும், அதை வந்து ஆரி வந்து போய் கேட்பார் என்னன்னு சொன்னால், டஸ்ட்பினில் வந்து சோறு கொட்டியிருக்கு, யார் கொட்டினது, எதார்த்தமாக தான் நம்ம ஆரி கேட்டிருப்பாரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நான் கொட்டியிருக்கலாம், தெரியலை ப்ரோ, நான் கொட்டியிருக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த சாப்பாடை வந்து அவங்க தான் கொட்டினது, அவங்க ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு அது முடிஞ்சிருக்கும், அவங்க வந்து நான் கொட்டியிருக்கேன் அந்த மாதிரின்னு சொல்லி ஆறிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், என்ன ப்ரோ, யார் யார் என்ன கொட்டின மாட்டா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுக்கு என்ன மட்டும் இந்த மாதிரி கேட்குறீங்க, நான் தான் கொட்டினேன் அந்த மாதிரி ரொம்பவே சத்தமாக பேசுகிறாங்க. அதுக்கு ஆரி வந்து சொல்லுவார் என்னென்னு சொன்னால், நீங்கள் கொட்டினோன்னு சொன்னீங்கன்னா இது முடிஞ்சு போயிருக்கும், எதனால இது மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லி ரொம்பவே
ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. மற்ற ஹவுஸ்மேட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ஹாரி வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. மற்ற ஹவுஸ்மேட்டுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு, இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. பாலாஜி கூட சண்டையான்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் வந்து அப்புறம் வந்து வெளியில இருந்த அர்ச்சனா வந்து நம்ம ஹாரியை வந்து கேட்பாங்க, என்ன உள்ளுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது ஹாரி வந்து சொல்லுவார், இல்லை இல்லை அவங்க வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனா, வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டாங்க, அதனால இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு தான் நம்ம ஹாரி சொன்னாங்க. ஆனால் வந்து சனம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா வந்து இதுவரைக்கும் நம்மளோட சனத்தோட கதைக்காத அர்ச்சனா ஹாரியோட இந்த மாதிரி சண்டேன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தில் சனத்தை போய் ஹக் பண்ணி கேட்பாங்க, இங்கே வாடா தங்க தங்க என்ன பிரச்சனை அந்த மாதிரின்னு சொல்லி ரொம்பவே ஹாரியை பற்றி ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. சனம் போய் அர்ச்சனாட்ட சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், சின்ன விஷயத்து கூட சும்மா நோய் 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 இருக்கிற இவர் தான் பெர்ஃபெக்ட், நாங்கள் எல்லாம் இது மாதிரி வெளியில் உள்ள மக்களுக்கு காட்டிக்கொள்கிறார் அந்த மாதிரிலாம் சொல்லி அர்ச்சனாட்ட சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஹாரி வந்து அப்படி ஒரு விஷயமே சொல்லலை, நான் தான் தான் பெர்ஃபெக்ட் அந்த மாதிரிண்டு. ஹாரிக்கு வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. நம்ம கமல் சார் கூட சொல்லியிருந்தார் ஒரு விஷயம், வந்து சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாண்டு. நம்ம சனம் வந்து சொல்லியிருக்கலாம், இதை நான் தான் கொட்டினேன்னு சொல்லியிருந்தா ஹாரியா சரி கொட்டினீங்களான்னு அந்த மாதிரி விட்டுருப்பாரு. சனம் என்னமோ தெரியல ரொம்பவே மூட் அவுட் ஆயிருந்தாங்க, அதனால் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. மற்ற கண்டஸ்டனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இந்த சண்டையை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த சோமுட்டை வந்து பிக் பாஸ் போய் சொல்லுது, இந்த இதை வந்து மூன்று பேர் மொழிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு, இந்த பத்திரத்தை வந்து மூன்று பேர் மொழிச்சு வச்சிருக்கணும்னு சோமுட்டை வந்து சொல்லும்போது, சோம் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால் அதை வந்து ஒழிஞ்சு வைக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இவங்க மூணு பேரும் அதை வந்து ஒழிஞ்சு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாலாஜி சிவானி கூட ஒரு பக்கமாக பிளான் பண்ணுறாங்க. அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட கேபியும் அதுக்குள்ளே போயிடுறாங்க. கேபி போய் அவங்களோட பிளான் எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம பாலாஜி சொல்லுவார், இதை வந்து நைட்டோட நைட்டாக எடுத்துடணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கேபி வந்து ஒன்றும் தெரியாமல் அந்த மாதிரி கேட்டுட்டு அதை போய் அப்படியே ரம்யா பாண்டிட்ட சொல்லி அவங்களும் ஒரு பிளான் போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரியோ இருக்காருல்ல, ரியோவுக்கும் அனிதாக்கும் ஒரு சின்ன தண்டை வருது. அது என்னென்னு சொன்னால் ரியோ வந்து சொல்லுவார், அனிதா நீ நல்லா விளையாடுவேன், நீ இந்த கேமில் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு ரியோ வந்து எதார்த்தமாக சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து மத்தாக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் ஜெயிப்பேனாடா ரொம்பவே தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அனிதா வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், ஏ நான் ஜெயிப்பேன் தானே நீங்களா சொல்லணும் அந்த மாதிரின்னு சொல்லி ரியோட ரொம்பவே சண்டை பிடிக்கிறாங்க. ரியோ வந்து சும்மா ஃபன்னியாக சொன்னதையும் அனிதாக்கு கோபமாக வருது. கதைன்னு சொன்னால் நம்ம அனிதா கதைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது மாதிரி அவங்க கதைச்சிட்டு இருக்கும்போது ரியோட ரொம்பவே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது ரியோ சொன்னார், எம்எல்ஏ தப்புன்னு மற்றவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னால் இப்போவே நான் அவங்க காலில் விழுகிறேன் அந்த மாதிரி ரியோ வந்து சொல்லியிருந்தார். ரியோ வந்து சொல்லியிருந்த போது அந்த வார்த்தை வந்து ரியோட அக்கா நிஷா வந்து ரொம்பவே அண்ணன் தங்கச்சி பாசம்னாலே நிஷாவுக்கு வந்து அப்போ பிடிக்கவே இல்லை. அப்போ வந்து நைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூமில் பெட்டில் உட்காந்துட்டு வந்து நிஷா சொல்லுவாங்க, எதுக்கு நீ இந்த மாதிரி சொன்ன காலில் விழுகிறேன்னு சொல்லிட்டு, எதுக்கு நீ காலில் விழுகிறேன்னு சொல்லி, காலில் எல்லாம் விழவே எதுவும் இல்லை அதோட சின்ன மேட்டர் அவள் காலில் போய் நீ விழுவியா அந்த மாதிரியான்னு சொல்லி ரொம்பவே நம்மளை ரியோவை வந்து உசுப்பேற்றி விடுவாங்க நிஷா. அது ரியோவுக்கு வந்து வெளியில் இவங்க சொல்லுவாங்க, எதுக்கு நீ காலில் விழுகிற அந்த மாதிரியான நிஷா கேட்கும்போது ரியோவுக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்கும், வெளியில் எல்லாரும் மக்கள் எல்லாம் நோண்டியாக்க போகிறாங்களே காலில் விழுகிறான்னு சொல்லிட்டு நோண்டியாக்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நிஷாவை சொல்லுவார், இந்த கதையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு கோபம் வந்துடும். நிஷாவும் அந்த கதையை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா வந்து சொல்லுவாங்க, இந்த சொத்தை வந்து யார்கிட்ட சொல்லி நாங்கள் இதை பத்திரமா யாருக்கு கொடுக்கலாமட்டோ ஒவ்வொரு பிள்ளைகள்டையும் கேட்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகள்டையும் ஒரு ஒரு கருத்தாக கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்வார் பாலாஜி, ஒருத்தர் சொல்வார் ஹாரிகிட்ட கொடுக்க சொல்லி, ஒருத்தர் சொல்வார் பாலாஜி சொல்வார் என்கிட்டயே கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அர்ச்சனா சொன்னவங்க தானே, என்ன யார் ரொம்பவே சந்தோஷப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நிஷா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனாவை ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாங்க. உரலில் குத்தி உரல் உலக்கையில் அவங்க வந்து குத்தி பாடல்கள் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்பவே பாட்டு பாடி ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தினது நம்ம நிஷா தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தால் நம்ம சோம் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த பத்திரத்தை காணையில் வந்து பரபரப்பாக எல்லாரும் இருக்கும்போது சோம் வந்து நைட்டோட நைட்டாக பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து யார்கிட்டயோ பெட்டுக்கு கீழே வச்சிருவார். தன்னுடைய பெட்டுக்கு கீழே கூட அவர் வைக்கல, ஏன்னா தன்னோட பெட்டண்டா எல்லாருமே பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு யாரோட பெட்டுக்கு கீழேயும் சோம் வந்து இதை வச்சுட்டாரு. எல்லாரும் வந்து எல்லா ஹவுஸ்மேட்டும் வந்து பத்திரத்தை தேடுறாங்க. இல்லை பத்திரத்தை தேடுறதுக்கு முன்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அர்ச்சனா வந்து அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாங்க, பத்திரத்தை யார் கொடுக்குறன்னு சொல்லிட்டு பத்திரத்தை காணலேன்ட்டு எல்லாருமே டென்ஷன் அனுப்பிறாங்க. டென்ஷன் அனுப்பும் போது யார்டா பத்திரத்தை எடுத்துருப்பாங்கன்னு சொல்லும்போது எல்லா ஹவுஸ்மேட்டும் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், பாலாஜி தான். ஏன்னு சொன்னால் இப்படியான பொருட்களை வந்து ரொம்பவே
கேமை நல்லா விளையாடணும்னு எடுக்கிறது வந்து நம்ம பாலாஜி தான். எல்லாருமே சொல்லியிருந்தாங்க பாலாஜி தான் இதை எடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலாஜி எடுக்கல. என்னமோ தெரியா, பாலாஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சோம் எடுத்துட்டாரு, சோம் தான் இதில் வந்து முன்னுக்கு எடுத்தது, பாலாஜி எடுக்கலை. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க பாலாஜி எடுத்துருப்பாருன்னு சொல்லும்போது பாலாஜி எல்லாம் செக் பண்ண போகிறாங்க. பாலாஜி சொல்கிற இல்லை பணம் சத்தியமாக எடுக்கல அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்புறம் வந்து பாலாஜி சொல்கிற இல்லை இல்லை நிஷா எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி சொல்லி நிஷாவை கூட செக் பண்ணி பார்ப்பாங்க. இது வரைக்கும் நிஷா வந்து ஹக் பண்ணி ஒன்றும் கதைக்காத சிவானி, இதுக்காக நம்ம நிஷாவை ஹக் பண்ணி பார்ப்போம் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நிஷா டேம் இல்லை. ஆனால் வந்து இதை எடுத்தது வந்து சோம் தான். சோம் வந்து எல்லாருமே வர வரப்பாக தேடிட்டு இருக்கும்போது சோம் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை, சிரிக்கக்கூடிய இல்லை, தானும் தேடுற மாதிரி அப்படியே நடிச்சுட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் இதை யார் எடுத்தோன்னு தெரியவே இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்க் வந்து 37ஆம் நாள் நடந்துருந்துச்சு. 38ஆம் நாள் தான் இந்த இது யார் எடுத்திருக்காங்க, என்னென்ன பிக் பாஸ் வீட்டில் பூகம்பம் படிக்க போதுன்னு தெரிய போகுது. 38ஆம் நாள் என்ன நடந்தது பிக் பாஸ் வீட்டில் சொல்கிறதுக்கு நான் வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா.